போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஈராக்குடைய அதிபராக இருந்த தொழில் சதாம் ஹுசேன் நான் அழைக்கிறேன். அப்ப என்ன, எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கு. அவர் என்ன பார்த்தோடனே வெல்கம் வெல்கம் மை டாட்டர் அப்படின்னு. சுந்தரவள்ளி தான் புரட்சி பண்ணணும், பக்கத்துல கோட்டெல்லாம் சொல்றாரு. சுந்தரவள்ளி தான் அந்த புரட்சியை வழி நடத்தணும், சுந்தரவள்ளி தான் அடுத்து இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி பேசிட்டே இருக்கார். சதாம் ஹுசேன் அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு சொன்னதே அதான், இந்த புரட்சியை நீங்க தான் அந்த அணைய விடாம காப்பாற்றணும். சதாம் ஹுசேன் அவர்கள் கொடுத்த கடைசி விருந்து எனக்கு அந்த சதாம் ஹுசேன் செத்து போன பிறகு இதை அவுத்து விடுறிய சுந்தரவள்ளி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இலங்கையில போர் சூழல்ல உங்களுக்கு வந்து ஆமகறி கொடுக்க முடியும், மான்கறி கொடுக்க முடியும்னா, ஈராக்ல போர் சூழல்ல ஒரு 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 குறைஞ்சபட்சம் ஒரு காரகறியாவது கிடைக்காம வணக்கம் தோழர்கள். என் வாழ்க்கையில நான் சந்திச்ச முக்கியமான ஒரு தருணத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆண்டு 2003 கடுமையா ஈராக் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்க. உலகமே பதட்டத்துல இருக்கு. அமெரிக்காவினுடைய நயவஞ்சகத்தால ஈராக்கு கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் இருக்கிறது. கடைசி போருடைய எட்ஜுக்கு வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு அழைப்பு வருது. ஈராக்குடைய அதிபராக இருந்த தொழில் சதாம் ஹுசேன் நான் அழைக்கிறேன். அப்ப என்ன, எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அவர் அழைக்கிறாரு, மகளே உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு எப்படி போறதுனே தெரியல. அப்ப நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி போறது, கள்ள தோணியில போலாமா, கள்ள ஒட்டகத்துல போலாமா, எப்படி போறதுன்னே தெரியலங்க. ஒரு வழியா என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி பஸ்ல போய், ஃபிளைட்ல போய், கார்ல போய், கள்ளத்தோணியில போய், அப்புறம் சைக்கிள்ல போய் ஒரு இடத்துல சேர்ந்துட்டேன். அந்த சைக்கிள் நிப்பாட்டுற இடத்துல இவ்வளவுதாங்க சதுரமா ஒரு பலகை கிடக்கு. அதை பார்த்தா பழக மாதிரி இருக்குங்க. புரட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களே, உள்ளுக்குள்ள சுரங்க பாத என்னங்க ஆம ஓட்ட புரட்டி போட்ட கதை ஞாபகம் வருது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. புரட்டி போட்டா உள்ளுக்குள்ள சுரங்க பாத. ஒரு வழியா உள்ள போயிட்டேன். பார்த்தா சதாம் ஹுசேன் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பார்த்தோடனே வெல்கம் வெல்கம் மை டாட்டர் அப்படின்னாரு. வாடா வாடா என் மகளே அப்படின்னாரு. வணக்கம்ப்பா, எப்படிப்பா இருக்கீங்க, என்னப்பா இந்த சூழல்ல என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டீங்களே. அவர் சொல்லிட்டாரு, கம்யூனிச சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிற உங்களை போன்றவர்கள் தாங்க இந்த புரட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்னு உனக்கு கூப்பிட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு 20 வயசுக்குள்ள என்ன பண்ண முடியும், ஒரு புரட்சியை வழி நடத்த முடியுமா? ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, சுந்தரவள்ளி தான் புரட்சி பண்ணணும், பக்கத்துல கோட்டெல்லாம் சொல்றாரு. சுந்தரவள்ளி தான் அந்த புரட்சியை வழி நடத்தணும், சுந்தரவள்ளி தான் அடுத்து இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி பேசிட்டே இருக்காரு. எல்லாரும் என்கிட்ட சொல்லி சொல்லி கவலைப்பட்டதே சதாம் ஹுசேன் அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு சொன்னதே அதான், இந்த புரட்சியை நீங்க தான் அந்த அணைய விடாம காப்பாத்தணும். பேசி முடிச்சோம். ராத்திரி சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தோம். என்ன சாப்பிடலாம் அப்படின்னாரு. எங்கேயோ இருந்து என் புள்ள வராத புள்ள வந்திருக்கு, அத பட்டினியும் பசையுமா வெறும் ரொட்டியை கொடுத்து அனுப்ப முடியாது, எப்படியாவது ஒரு மான்கறியை கொடுத்துடணும், இல்ல கொஞ்சோண்டு ஆமக்கறியாவது வறுத்து கொடுத்துடணும், இல்ல வாத்துக்கறியாவது வதக்கி கொடுத்துடணும் அப்படின்னு அப்பா ரொம்ப ட்ரை பண்ணாரு. அப்புறம் வெளியே வந்தா ஒரு மான் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாக்குறீங்க, அந்த ஊர்ல மானா இருந்துச்சுங்க. போனீங்களா நீங்க, போனவங்களுக்கு தெரியும் ஈராக்ல மான் இருக்கிற விஷயம். மான் இந்த பக்கமா ஓடிட்டு இருந்தது. பட்டன் என்ன பண்ணாரு, கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து ஒரே போடுதான், டப்பு டப்பு டப்புன்னு உரிச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து வறுத்துட்டாங்க. அப்படியே எனக்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டே சொல்றாரு, உனக்காகவே தேடி தேடி இந்த மானை சுட்டு இந்த கறியை உனக்கு கொடுக்குறேம்மா, புரட்சி உன் தலைமையில தான் நடக்கணும் அப்படின்னாரு. அப்படியே அந்த மான் கறியை கண்ணீரோட நான் சாப்பிட்டேன். பாருங்க, போருடைய கடைசி நிமிஷத்துல சதாம் ஹுசேன் அவர்கள் கொடுத்த கடைசி விருந்து எனக்கு அத்தங்க இருக்கும். சதாம் ஹுசேன் செத்து போன பிறகு இதை அவுத்து விடுறிய சுந்தரவள்ளி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி அவுத்து விடுறவங்க தமிழ்நாட்டுல ஏராளமா இருக்கலாம். பொய்யான கதைகள் புரட்டுகளை எல்லாம் சொல்லலாம், ஆனா சுந்தரவள்ளி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவையில்லைங்க, தேவையில்லைன்ற. என்னடா அப்படி சிரிக்கிற, ஏண்டா உங்க அண்ணன் சொல்ற கட்டுக்கதையெல்லாம் அப்படி உட்காந்து ரசிச்சு விசில் அடிச்சு கைதட்டுறிய, இப்ப நாங்க கதை சொன்னா உங்களுக்கு இழிப்பு வருது. உண்மை மாதிரி சொல்லணுமா, இதுவே கண்ணீரோட கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஊர் நம்பும்ன்றோம், ஊர் நம்பதும் நம்பலங்க, நமக்கு என்னங்க அது. புரட்சிக்கு என்னத்தான் தலைமை நாங்க சொன்னாரு நான் சொல்றேன், விருப்பம் இருக்குங்க சதாம் ஹுசேன் கேட்டுக்கங்க. செத்தவர்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு கேக்குறீங்களா, எனக்கு தெரியாதுங்க. நீங்க என்ன நம்பலைல, அண்ணன் சீமான நம்புறீங்க,
மொசக்கறி தின்னாரு, ஆமக்கறி தின்னாரு, இப்படியே திருப்பி போட்டு போனாருன்னா அதை நம்புறீங்க? அதுக்கு பத்து பதன கூட்டம் இருக்கு. இப்ப எங்களுக்கு மட்டும் சதாபுசீனுக்கு நான் மகள் சுந்தரவள்ளின்னு ஒரு கதை சொன்னா, சரி ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது? அதை நம்பினா இதை நம்புங்க. அங்க போற சூழல்ல ஒரு மிலிட்டரி ஹோட்டலே நடத்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஊர் உலகமே சோத்துக்கு வழி இல்லாம போராட்ட காலத்துல ஆயுதங்களோடு தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கிற காலத்துல, நாலு நாள் அஞ்சு நாள் பட்னியா கடந்து களத்துல நின்னு எதிரிகளை எடுத்து போராடிட்டு இருந்த காலத்திலேயே எங்க அண்ணன் சீமான் போன பிறகு மான் அடிக்கிறாரு. சட்டத்தை போட்டவரே தலைவர் தாங்க. தலைவர் பிரபாகரன் போட்ட சட்டத்தவே அவர் மதிக்கல. யாருக்காக உடைக்கிறாரு சட்டத்தை? தம்பிக்காக உடைக்கிறாரு. ஏன்னா வருங்கால புரட்சி இவர் தலைமைதான வரப்போகுது. அப்படியே சட்டத்தை உடைச்சு மான் கறிய அப்படியே வதவதன்னு வதக்கி, எங்கன்னா வடிவேல் மாதிரி வதவதன்னு வதக்கி அப்படியே தட்டுல ஒட்டுனா முச்சு 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 தின்னுட்டு வந்திருக்காரு நம்ம அண்ணன். ஆனா அந்த கதையை நீ நம்புற? சதாபுஷேன் ஐயா கூட எங்க அப்பா கூட ஒரு புரட்சிக்கு என்ன தலைமை தாங்க சொன்னாரு. நான் சொன்னா உனக்கு இழிப்பு வருது. மாத்திக்கங்கடா மனசெல்லாம், மூளைய சரி செய்யுங்கய்யா. எல்லாரும் சொன்னாலும் நம்புங்க. அதுல என் தம்பி ஒருத்தன் அப்படி சிரிக்கிறான் அந்த கதையை சொல்லும் போது. எவ்வளவு கோவம் வரும் நமக்கு! ஏன்னா ஊர்ல போறான் வர்றவன் செத்தவன் கதையெல்லாம் தான் கதையோட சேர்த்து சொல்ற அந்த ஜால்ரா பார்ட்டிகிட்ட கேக்குறீங்க கதை. எங்களை பார்த்தா உங்களுக்கு இழிப்பா வருதா? இலங்கையில போற சூழல்ல உங்களுக்கு வந்து ஆமகறி கொடுக்க முடியும், மான் கறி கொடுக்க முடியும்னா, ஈராக்ல போற சூழல்ல ஒரு 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 குறைஞ்சபட்சம் ஒரு காலக்கறியாவது கிடைக்காம போய் மைண்ட் இட் அப்படியே நான் கோபத்தோட போறேங்க. எங்க அண்ணன் பேட்டி அப்படியே மனசு ஆறுதல் படுத்தினது எங்க அண்ணன் பேட்டி தான். அவர் அங்க உட்காந்து மான் கறி சாப்பிட்டத சொல்லும் போது அப்படியே கண்ணீர் தார தாரையா வழிஞ்சு அப்படியே சதாபுஷேன் ஐயாவை நான் சந்திச்ச அந்த கடைசி விருந்து ஞாபகம். ஏழு கழுத வயசாச்சு, இன்னும் புரட்சிய அப்படியே தட்டி எழுப்பி விசிறி அந்த பொரிய பறக்கவில்லையன்ற கவலை வேற மனச கவ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே மனசு கவலைப்பட்டுக்கிட்டே அண்ணன் பேட்டிய கேட்டேங்க. அப்புறம் தாங்க மனசு ஆறுதலாகி சிரிக்க ஆரம்பிச்சு. இல்ல இல்ல, ஆறுதல் ஆனதுனால சிரிப்பு வந்துச்சுங்க. அண்ணன் பேட்டியை பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துருக்கணுமா? அவர் என்ன காமெடி பீஸா? ஏ, ஒரு மனசு எம்பிட்டு கவலைப்பட்டு தெருவில் அலைஞ்சு உடம்புக்கே முடியாம போய் டென்ஷன்ல தூங்காம போய் அப்புறம் தூக்கத்துக்கு ஏதோ எண்ணெயெல்லாம் தலையில காய்ச்சி விட்டாங்களாம், அப்படியே படுத்து கிடந்து பத்து நாள் அங்க கடந்து உடம்ப சரி பண்ணிட்டு புரட்சிக்கு தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவரை நக்கல் நையாண்டியா பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னது, எங்க அண்ணனுக்கு வீடு கிடைக்கலன்னா உங்களுக்கு குதூகலமா இருக்கு? ஒரு எளிய தமிழ் பிள்ளையினுடைய வாழ்க்கை உங்களுக்கு கேலியா இருக்கு. நானும் ஒரு வீடு பாத்துட்டாங்க, ஒரு பையன் வீடு தரல. எவன்டா சொன்னவன்? யார் சொன்னது? முத வீட்டுக்கு 18 வருஷமா நாங்க வந்து ஒத்திக்கின்னு போயிட்டு லீஸுக்குன்னு போயிட்டு காசையும் கொடுக்காம வீட்டையும் கொடுக்காம களவாணித்தனம் பண்ணோம்னு எவன்டா சொன்னவன்? வெளியே நீங்க பாட்டுக்கு ஒரு கதை சொல்றீங்க, அதுலயும் அந்த வீட்டுக்கார ஓனருடைய லாயர் வேற பக்கம் பக்கமா கட்டு எழுதி விட்டுருக்காரு பேஸ்புக்ல. அப்புறம் யார் வீடு கொடுப்பா எனக்கு? ஒரு மனசாட்சி வேணா? எளிய தமிழ் பிள்ளைகளுடைய ஒரு தலைவனுக்கு 400 வீடு பார்த்து வீடு கிடைக்கலனா இது தமிழ் சமூகம் தலை குனிய வேண்டிய விஷயம் இல்லையா? தமிழ் சமூகம் தன்னை இழிவா பார்க்க வேண்டிய சூழல் இல்லையா? சிரிக்கிறீங்க உட்கார்ந்து. அப்படி என்ன சொல்லிட்டாரு எங்க அண்ணா சீமான்? என்ன சொல்லிட்டாருன்னு கேக்குறேன். பெரியாரையும் அம்பேத்கரையும் விட்டு விலகி நிக்கிறேன்றாரு. உள்ள வந்தோம்னா உழப்பிட கூடாது, ரொம்ப அடிச்சிருவாங்க, வாயிலே ஏறி மிதிப்பாங்க. சீ, அப்படி சொல்லக்கூடாதா? கண்டமாணிக்கு சொல்லிருவானுங்க அப்படின்றதா அண்ணன் விலகி நிக்கிறாரு. அதுவும் ஊரே பெரியார கொண்டாடிட்டு இருக்கும் போது நான் ஏன் கொண்டாடணும்? நான் தனியா நின்று திட்டிட்டு இருப்பேன், அப்பதான் நீ என்னை பாப்ப. இருக்கட்டும், அவருக்கு அரசியல் அது. ஊரே பெரியாரை கொண்டாடுறாங்க, அண்ணாவை கொண்டாடுறாங்க, அவரு விலகி நிக்கிறாரு. அது அவர் விஷயம், அவர் இஷ்டம். அதுல தம்பிகள்லாம் சேர்ந்துகிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஊரே கொண்டாடுற பெரியாரையும் அண்ணாவையும் விலகி நிக்கிறீங்களா பார்த்து உங்களை தமிழ்நாடு விலக்கி நிக்கும் அப்படின்றாங்க. ஒரு மனுஷனை எல்லா பக்கம் நின்று அடிச்சா எப்படா தம்பிங்களா? மனசாட்சி வேணா? ஏற்கனவே வீடு கிடைக்காம ஒரு ஆள் நொந்து போயிருக்காரு. சரி, தூக்கம் வராம மருந்து பார்க்க போற இடத்துல என்ன சொல்றீங்க? விஜயலட்சுமி கேஸுக்கு பயந்து போய் ஓடி ஒழிகிறாருன்றீங்க. அதால பயந்து இருந்தா அதை செய்யவே மாட்டாரு. அதுக்கு பிறகு எத்தனை மேட்டர்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதான் பயப்படுறவங்க செய்யற மேட்டரா, செய்யற காரியமா? நிறைய பேசுறீங்க. சும்மா ஒருத்தர் கிடைச்சாருன்னா ஆளுக்கு ஆளு போறவரெல்லாம் ஆளுக்கு ஒரு அடி அடிக்கிறதா? பிஜேபி அதிமுக இதை பார்த்து என்னைக்கான ஒரு செருப்பு கழட்டி காமிச்சிருக்காரா? காட்ட மாட்டாரு. அந்த கட்சிகள்ல தான் கொலகாரங்க, கொள்ளக்காரங்க, மொல்லமாரிங்க எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கிற கட்சிங்க. ஒரு கைவிடப்பட்ட சமூகத்தை காப்பாற்றுகிற கட்சிங்க. இந்த சமூகம் குற்றவாளியாக பார்த்தாலும் அவனை மனிதநேயத்தோடு பார்க்கிற கட்சி தாங்க பிஜேபி. அதை எப்படிங்க எங்க அண்ணன் குறை சொல்லுவாரு? அதிமுக அந்த பிஜேபிக்கு பல்லக்கு தூக்குற கட்சியில, அதை எப்படிங்க எங்க அண்ணன் குறை சொல்லுவாரு? எப்ப பார்த்தாலும் லொடலடான்னு பேசிக்கிட்டு, ஒன்றியம் கிண்டியம் பேசிக்கிட்டு, ஏ மத்திய அரசுன்னு சொன்னா வாய் வலிக்குமா? எப்ப பார்த்தாலும் வடக்க வந்து குறை சொல்லி
மக்களை திரட்டுறது, போராட்டம் பண்றது, இப்ப இந்தியா அப்புறம் திரட்டுறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு எங்க அண்ணனுக்கு எரியுமா எரியாதா? அப்புறம் செருப்பு கழட்டி காட்டினா கோவம் வருது உங்களுக்கு. அதுல கேக்குறீங்க என்ன ஷூ போட்டு வரது, செருப்பு போட்டு செருப்பை காட்டு தையா செருப்பு போட்டு வந்தாரு எங்க அண்ணன். அதுலயும் கருப்பு சோப்பு ஆற வச்சு போட்டு வந்தாரு. என்ன நினைக்கிறீங்க, எதிரிகளை கருப்பு சோப்பாலதான் எதிர்க்கணும் அப்படின்னு எங்க அண்ணனுக்கு தெரியாதா? அவரே முன்னாள் திமுக காரர்தாங்க. இந்த ரெண்டையும் எதிர்க்கிறத விட ஈஸியா எதிர்க்கிற திமுக காரங்களை. ஏன்னா காய்க்கிற மரம் தானே கல்லடியா இருப்பறோம், அப்ப செய்யற இடத்துலதானே அடிக்க முடியும். ஒண்ணுமே செய்யாம காலில் விழுந்து கிடக்குறது எதுக்கு மிதிக்கணும் அப்படின்னு பெருந்தன்மையோட எங்க அண்ணன் கடந்திருக்காரு. அதை குறை சொல்றீங்க. அதுலயுங்க இந்த தொலைக்காட்சிகள் இருக்கு பாருங்க, பேட்டின்ற பேர்ல எங்க அண்ணனை புரட்டி எடுக்கிறது. அதுல ஒருத்தர் கேக்குறாரு, விஜய்க்கு நீங்க டஃப் கொடுப்பீங்களா உள்ளாட்சி தேர்தல? மூணாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, மூணாவது பெரிய கட்சி, 30 லட்சத்துக்கு மேல வாக்கு, எக்கச்சக்கமான இளைஞர்கள். இன்னைக்கு ஏலா படிக்கிறவன் நாளைக்கு ஓட்டு போறோம்னா வந்தா அவன் வந்து எங்களுக்கு தான், எங்க அண்ணனுக்கு தான் ஓடுவான், எளிய தமிழ் பிள்ளைகளுடைய தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவான். அந்த கட்சியை பார்த்து என்ன கேக்குறீங்க? விஜய் கட்சி கூட டஃபா இருக்கு, விஜய் கட்சி கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்களான்னு கேக்குறீங்க? விஜய் கட்சி கூட போட்டி போட்டு ஜெயிக்க மாட்டேன் உனக்கு யாரையா சொன்னது? என்ன உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு அங்க எல்லாம் கிளை இல்லை, எங்களுக்கு அங்க இன்னும் இயக்கம் பெருசா வலுவா போகல, அதனால விஜய் கட்சிக்காரங்க 145-155 சீட்டை ஜெயிச்சு விட்டாங்க, நாங்க ஜெயிக்கல. அதுக்கு மூன்றாவது தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சியை போற போக்குல ஈஸியா ஒரு சின்ன கட்சியோட பேசுறீங்களா? தப்புங்க. பத்திரிகைக்காரங்க அப்படி கொஸ்டின் கேட்டா எங்க அண்ணனுக்கு அருவறுப்பா போயிடும். இந்த கொஸ்டினே அருவறுக்கிற கொஸ்டின், அடுத்து வருகிற எலெக்ஷன்ல இன்னும் அடிப்பானுங்க. அதாவது முதலையாவது ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு பெரிய ஃபார்மே இல்லாம அவங்க பாட்டு உள்ள போய் நின்று 150 சீட்டு ஜெயிச்சு பிடிச்சுங்க இந்த கும்பல. அது இப்ப கூட்டம் போட்டு பேசி தெளிவா திட்டமிட்டு திருத்தருவா நிக்கிது இந்த விஜய் மக்கள் மன்றம். இந்த நேரத்துல அவன் பாட்டு இறங்கி விஜய் முகத்தை காமிச்சு விஜய் மாறி இருக்கிற ஆளுகளை திருத்தருவா கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்கறான் சின்ன பையன்புறான். அப்புறம் விவசாயம் வச்சு ஓட்டு கேட்கறவங்களுக்கு என்னங்க இது நியாயம் இருக்கு? ஒரு சினிமாக்காரர் எளிய தமிழ் பிள்ளைகளுடைய தலைவன் எங்க அண்ணனா, எங்க அண்ணனுடைய தம்பிங்க, அதுக்கு இந்த சோட்டா பயல்கள்லாம் திட்டுறது. அதனடா நீயே ஊர்கள்லாம் அண்ணனா நீயே அவ்வளவு பெரிய கொம்பா அப்படின்றது. ஆமைய கொம்புதையா, இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்காக பிறந்தவையா நாங்களா? அது உங்களுக்கு புரியல? அதுல இந்த கட்சியை விட்டு போற பயல்கள் இருக்கானுங்களே, போனோடனே மொதல் வேலையா செய்யறது பேட்டி கொடுக்குறது. உங்களை கேட்டானுங்களா? ஒரு கட்சியை விட்டு நீ போறனா கொஞ்ச நாளைக்கு அது அமைதியாரு, அந்த மனுஷன் நெஞ்சு வழி வர வைக்காம விட மாட்டீங்களா? நீங்க போய் பொட்டலம் போட்டு பேசுறது. முதல்ல இருந்த யாரும் உள்ள இல்ல, கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட இருந்த ஒரு பையனும் உள்ள இல்ல, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் இருக்கிற ஒரு பையன் 5 வருஷத்துக்கு மேல தங்குறது கிடையாது, உசுரை கொடுத்து வேலை பார்க்கற பையன் புறம் இல்ல. இதுக்கு என்னடா ஆராய்ச்சி பண்றதுக்கு அண்ணனுக்கு நேரம் இல்ல. இருக்கிறவன் இது போறவன் போ, அண்ணனுக்கு அடிபணிஞ்சு இருந்தா இருக்கு இல்லன்னா மூடிட்டு கிளம்பு. அண்ணனை பார்த்து சும்மா, எங்க அண்ணன் மனிதர்களை மதிக்க கூடியவருங்க. அந்த கட்சி எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்கட்டும், கேவலமான ஆட்கள் கொண்ட கட்சியா இருக்கட்டும், அமைதியா கடக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கேடி ராகவன் சொந்த கட்சி பிள்ளைகளோட சல்ஜா பண்ணும் போது உலகத்துல நடக்காதா அப்படின்னு ஏன் சொன்னாரு? தெருவுக்கு 3 பேர் நம்மள மாதிரியே இருக்கான் அப்படின்னு அவருக்கு தோணிருக்காது. அதுக்காக நீங்க அவரை குற்றவாளிங்களா? சரி அதை விடுங்க. பிஜேபி காரங்க மதம் பரப்புகாரங்கன்னு பரப்பிட்டு இருக்கும் போது ஏன் அண்ணன் அமைதியா இருந்தாரு? அண்ணன் மட்டும் உள்ள என்ட்ரி ஆகி பிஜேபிக்கு எதிராக நின்று இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் வந்திருக்கும், மக்கள் புரட்சி அடிச்சிருக்கும். அந்த புரட்சியை தடுத்து நிறுத்தணுக்காக எங்க அண்ணன் பேசாம இருந்தாரு. உடனே அவரை குறை சொல்றீங்க, ஏன் அமைதியா இருந்தீங்க? நீங்க பிஜேபியினுடைய பி டீம், நீ ஒரு சங்கி, நீ ஒரு சங்கி, நீ ஒரு சங்கின்றீங்க. அவரே சொங்கிய அலையும் போது நீ ஏயா சங்கின்ற? வேண்டாம் விட்டுருங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன், எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நேரடியான பல கதைகள் தொடர்பு இருக்கு. அண்ணன் இலங்கைனா நான் ஈரா, அண்ணன் பிரபாகரன்னா நான் ஒரு சத்தாவுசே, அண்ணனுக்கு ஒரு ஆமகரினா எனக்கு ஒரு மான்கரி, இப்படி பல ரிலேட்டடா ஓடிட்டு இருக்கிற விஷயம். அண்ணனும் தெக்க நானும் தெக்க, புரியுதா இப்ப உங்களுக்கு? சும்மா இடியட்ஸ் மாதிரி சும்மா அண்ணனை கூட சொல்லிட்டு அவரோட ஒரு ஓரம் உட்காந்து பேசிட்டு போறாரு, சும்மா நை நைன திராவிடம் கம்யூனிஸ்டும் தூக்கிட்டு வந்துட்டு மனசுல மனசுல மதிங்கிய சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை?